ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடு நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டே ஒன், டே டூ அந்த மாதிரிலாம் வந்திருக்காது. ஏன்னா டே ஒன், டே டூ, நெக்ஸ்ட்டு இபி ஒன், இபி டூ அப்படின்னா, இபினா ஒன்றும் இல்லை, எபிசோடு ஒன், எபிசோட் டூ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து பில்டர் சைட்லேருந்து என்ன வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா வுட் ஒர்க் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே கிச்சன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா விக்கர் பாஸ்கெட், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபீட் வந்து தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிவிட்டு அது ஒரு தனி பாக்ஸ், இது வந்து ஒரு தனி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டோர் மட்டும் இங்கே கொடுத்துட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், அதுக்கு அட்டாச் பண்ணி ஒரு ஒரு டோர் வந்து கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரேக், செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 165 டிகிரி இன்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டோரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலை. ஏன்னா ஒரு சைடு வந்து யூஸ் பண்ணாலே போதும்ன்ட்டாங்க கிளைண்ட் சைடு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிருக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நடுவில் மட்டும் செல்ஃப் வந்து கொடுத்துட்டு ஒரு டோர் மட்டும் போட்டிருக்கோம். நார்மலாக எல்லா இடத்துலையும் வந்து இதே மாதிரி தான் பண்ணுறோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்துடும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாப். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அது கட்லரி ஒன்று, கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பாஸ்கெட் வந்து ஒன்று கொடுத்துருப்போம். இந்த கார்னர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிரோசில் பாஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வரும், ஃபுல்லாக வராமல் ஆஃப் வரும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அது உள்ளே போயிடும் நார்மலாக. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாஸ்கெட் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளேட்ஸ், இந்த தாலியன்னு சொல்லுவாங்க, பிளேட்ஸ் வைக்கிற பாஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வர்றது ஆயில் புல்லவுட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ண உடனே நடுவில் மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் டோர் அதே மாதிரி தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்துடும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்க் வந்துடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து வந்துடும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்க், சிங்க்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ட்ராப்பியாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ளம்பிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஜஸ்ட் சின்ன ஒர்க் வந்து அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதோட வியூன்றது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்றதுக்காக. மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரே, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லேமினேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் அது பிளாக், ஃபுல் பிளாக்காக இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட்ஸ் இருக்கிற லேமினேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பாட் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மட்டும் நீங்கள் போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ மார்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டக் எல்லா லைட்டும் போட தேவையில்லை. இந்த லைட்டு மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணு வந்து அப்படியே கூசாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து மேலேருந்து கீழே அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாப், அந்த ஹாபுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி. இந்த சிம்னி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 60 சென்டிமீட்டர், 600 mm வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிலிண்டர் வந்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்து இதில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஹாப் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதோட கேஸ் பைப்லைன் கனெக்ஷன்ன்றது வந்து நம்ம உள்ளேருந்து கொண்டு வந்து இந்த யூட்டிலிட்டி ஏரியா ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து விற்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டூ சிலிண்டருக்கு வந்து கொடுத்தது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு வந்து தான் கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிலிண்டருக்கு வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.